மிராக்கிள் ஸ்டீவி நேயர்களுக்கு வணக்கம். நானும் என்னோட சின்ன வயசு தோழியும் சின்ன வயசுல இருந்தே இப்ப வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முதல் தடவையா இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு புரியாதன பழைய நேயர்களுக்கு நல்லாவே தெரியும். புதுசா பாக்குறவங்களுக்கு தான் இந்த வீடியோ பத்தி என்னோட ஃப்ரெண்டை பத்தி ஒரு சின்ன அறிமுகம். 36 மொட்டைகளின் அட்டகாசங்கள் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறதா சொல்லியிருக்கா. அதுக்கு முன்னாடி ஸ்கூல் டேஸ்ல இவ பண்ண அலப்பறையும் மற்ற இடத்துல இவ பண்ண அலப்பறையும் முதல்ல பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்புறம் தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். ஒரு நேரத்துல க்வெஸ்சன் பேப்பர் ரெடி பண்ண டீச்சரையும் ஸ்கூலை விட்டே ஓடி போக வச்சுட்டா இந்த வானரம். அப்படி என்ன அலப்பறை பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கலாமா? ஸ்கூல் டேஸ்ல அந்த எக்ஸாம் ஹாலில் எல்லாரும் மும்முரமாக எழுதிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒன்றுமே படிக்கலன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ பேப்பரை வாங்கி எழுதி தள்ளிச்சு. எல்லாமே ரீல் தான். படித்தது மட்டும் எழுத நான் என்ன உன்ன மாதிரியான நக்கல் வேற பண்ணும். அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அதாங்க டீச்சரை ஓட விட்டு நாள் அன்னைக்கு இந்த அவதாரம் ஒரு கேள்விக்கு பதிலை அள்ளி விட்டுச்சு. கேள்வி இதுதான், சூரிய குடும்பம் பத்தி குறிப்பு வரைக. இதுவும் இப்படி ஒரு குறிப்பு வரைஞ்சிருக்கு. சூரியன் அவர் குடும்பத்தோட எதிர் வீட்டுல குடியிருந்தாரு. சூரியன் ரொம்பவே கோபக்காரரு, ஆனா நல்லவரு. அவருக்கு மழை பெஞ்சா பிடிக்காது. அவங்க வீட்டு ரேஷன் கார்டில் குடும்ப தலைவர் அப்படிங்கிற இடத்துல சூரியனோட பேர் தான் இருக்கும். சூரியன் அதிகமாக யாருக்கிட்டையும் பேச மாட்டாரு, அதனால அவரை பத்தி அதிகமாக தெரியாது. இதுவே சூரியன் குறிப்பு ஆகும் அப்படின்னு எழுதிருந்துச்சு. இன்னொரு கேள்வி, முதலாம் உலக போர் பத்தின குறிப்ப வரைக அப்படின்னு ஒரு கேள்வி. என்ன பதில் குறிப்ப வரைஞ்சது அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டைம் நிறைய நாடுகள் பங்கெடுத்துக்கிட்டதுனால அது முதல் உலக போர் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. போர்ல குதிரை யானை போர் வீரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. கத்திக்கிட்டே கத்தி சண்டை எல்லாம் போடுவாங்க. இந்த போர்ல தோத்த நாடுகள் எல்லாம் தோத்துடுச்சு, ஜெயிச்ச நாடுகள் எல்லாம் ஜெயிச்சிடுச்சு. அதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது. நான்லாம் அந்த போறப்போ கலந்துக்கவே இல்லை, ஏன்னா நான் அப்போ பிறக்கவே இல்லை அப்படின்னு குறிப்பு வரைஞ்சி வச்சுச்சு. நல்லா படிக்கிற பசங்க எல்லாம் அடக்க ஒடுக்கமா பேப்பர் வாங்கி எழுத லேட்டாச்சு. இது பேப்பரை வாங்கி எழுது தள்ளிச்சு. பின்ன எப்படி எழுதுனா இந்த பேப்பரை கரெக்ஷன் பண்ணவங்க தெரிச்சு ஓடிட்டாங்க. அப்புறம் இன்னொரு தமிழ் டீச்சரையும் ஓட விட்டுடுச்சு. ரெண்டே ரெண்டு கேள்விக்கு பதில், ஒன்னு பார்த்தா வித்தியாசமான பதில கொடுத்துட்டு கேள்விய நம்மள எழுத சொல்லுவாங்க. ஒரு பதில் இப்படி இருந்துச்சு, ஆடுன்றதுதான் பதிலே. இதுக்கு பொருத்தமா ஒரு கேள்வி எழுதணும், ஒரு கருத்தை எழுதணும். ஆடு அப்படின்ற பதிலுக்கு கேள்வி எழுதுச்சு நம்ம இம்சையரசி. டான்ஸ் ஆட தெரிஞ்சா சாத மிருகம் அது, இப்படி கேட்டுச்சா? அடுத்து இப்போ ஒரு கருத்தை எழுதணும், அதையும் தான் எழுதுச்சு. இந்த ஆட்டுக்கு ஒரே ஒரு மாசம் தான் தெரியும், மீதி மாசமும் அதே தான் சொல்லும். ஆட்டுக்கு மே மாசம் மட்டும்தான் தெரியும், மீதி மாசமும் இதே தான் சொல்லும். அதனால பொய் சொல்றதுல ஆடுதான் நம்பர் ஒன் அப்படின்னு எழுதி வச்சுச்சு. கரெக்ஷன் பண்ண தமிழ் டீச்சர் தெரிச்சு ஓடிட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு தமிழ் டீச்சரையும் பின்னங்கால் பெடரில் அடிக்கிற மாதிரி தெரிச்சு ஓட விட்டுருச்சு. ஆடு புல் மேய்கிறது இது நிகழ்காலம், இதை இறந்த காலமா மாத்தணும் அப்படிங்கிறதுன்னு சொன்னாங்க. இது ஆடு செத்து போச்சு அப்படின்னு எழுதி வச்சிருச்சு. அப்புறம் ஏன் அவங்க அங்க இருக்க போறாங்க? இவ்வளோ பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட் இருக்கிற இடத்துல நான் வேணாம் அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டாங்க. வளர்ந்த பின்னாடி கூடவே ஒன்னா வேலை செய்யறப்போ ஒரு நாள் ஒரே ஃபீலிங்கா இருந்துச்சு. சரின்னு ஒரு சித்தர்கிட்ட அட்வைஸ் கேட்கலாம்னு கூட்டிட்டு போனேன். அந்த சித்தரை ரெண்டே நாள்ல ஊரை விட்டு காலி பண்ண வச்சிருச்சு. என்ன அலப்பறை பண்ணுச்சுன்னு இப்ப பாக்கலாமா? சித்தர்கிட்ட போனப்போ ரொம்ப பவ்யமா இருந்துச்சு. அவர் நெகட்டிவா சொல்றப்போ உனக்குதான் உனக்குதான் அப்படின்னு சொல்லிச்சு. கேட்டுக்கோ, சும்மா இருந்தா என்ன சீண்டுச்சு? பாசிட்டிவா சொல்லும் போது எல்லாம் எனக்கு தான் சொல்றாரு அப்படின்னு இல்லாத காலரை தூக்கி விட்டுக்குச்சு. சித்தர் சொன்னாரு, கண்ணுக்கு கிட்ட சின்ன கல்ல வச்சாலும் பெருசாதான் தெரியும், அதே மாதிரிதான் பிரச்சனையும்னு சொன்னாரு. மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு இது சத்தமா, கண்ணு கிட்ட இருக்கிற சின்ன கல் இல்லையே பெரிய பாறாங்கல்லாச்சேன்னு சொல்லிச்சு. சித்தர் கேட்டுட்டே, நான் இருக்கிற இடத்துல அமைதி இல்லையேன்னு இப்போ சித்தர் நீ கொஞ்ச நாளா மௌன விரதம் இரு, நீ இருக்கிற இடத்துல அமைதி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. எத்தனை நாள்னு கேட்டுச்சு. வாரத்துல 7 நாள் மட்டும்னு சித்தர் சொன்னாரு. எனக்கு புரிஞ்சு போச்சு, சிரிப்பு அடைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. சித்தர் சொன்னாரு, ஆசைதான் கவலைக்கு காரணம், அதனால ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. இது எல்லாம் புரிஞ்ச மாதிரி தலையாட்டிக்கிட்டு கிளம்பிச்சு. அப்பாடான்னு கிளம்பி வெளியே வந்தா இது 7.5 எப்படி கூட்டுச்சுன்னு யோசிக்கும் போல. அது சொல்லிச்சு ஒரே ஒரு டவுட்டு, அதுதான் கவலைக்கு காரணம்னு சொன்னாரு. ஆசைதான் கவலைக்கு காரணம்னு சொன்னாரு. ஆசைப்பட வேணாம், கவலை வராதுன்னு சொன்னாரு. கவலைப்படாம இருக்கணும்னு நினைக்கிறதும் ஒரு ஆசை தானே?
டேலி ஆகலையே, வா போய் கேட்டே வந்துடலாம்னு சொல்லிச்சு. நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு கிரேட் எஸ்கேப் ஆயிட்டேன். இது போய் அவர்கிட்ட இதை கேட்டிருக்கும் போல, ஒரு வாரம் அப்புறம் வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாரு. மறுநாளே ஊரை விட்டு தெரிச்சு ஓடிட்டாரு. இப்படி வீர தீர பராக்கிரம வேலைகள் நிறைய செஞ்சிருக்கு. இப்படிதான் ஒரு தடவை பஸ்ல ஒரு ஸ்கூல் பையனை பஸ்ல இருந்து தெறிக்கு ஓட விட்டுடுச்சு. என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாக்கலாமா? வழக்கம் போல பஸ்ல உட்கார இடம் கிடைக்கல. இதுவும் வழக்கம் போல மூணாவது சீட்ல வழக்கம் போல வாமிட் வர மாதிரி ஆக்ஷன் பண்ணி இருந்தவர்களை எல்லாம் எழுப்பி விட்டு உட்கார்ந்துக்குச்சு. பக்கத்துல ஒரு ஸ்கூல் பையன் இவகிட்ட டைம் என்னக்கா அப்படின்னு கேட்டிருக்கான். இவள அக்கான்னு சொல்லிட்டானாம். ஒரு பேட் ஃபீலிங். பதிலுக்கு இவன் எத்தனாவது படிக்கிற அப்படின்னு கேட்டா, அவனும் அப்பாவியா 9th standard படிக்கிறேன்க்கா அப்படின்னு சொன்னான். பதிலுக்கு இவ, என்னை விட நீ 7 வயசுதான் பெரியவனா அப்படின்னு அந்த பையனை பார்த்து சொன்னான். அப்படியே அந்த பையன் அங்க இருக்க போறான். அடுத்த ஸ்டாப்லயே இறங்கி ஓடி போயிட்டான். பக்கத்துல நின்றுகிட்டு இருந்த ஒரு லேடி எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டியாமான்னு தெரியாதனமா கேட்டாங்க. அவங்கள இதுக்கு அடையாளம் தெரிஞ்சது, ஆனா இவங்களுக்கு அது அடையாளம் தெரியல. ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு டீச்சரை ஓட விட்டுச்சே, அந்த டீச்சர் தான் இவங்க. மறுபடியும் ஒரு பதிலை சொல்லி அவங்கள பிச்சுக்கிட்டு ஓட விட்டுருச்சு. இல்ல நான் ஓட்டு போடல, ஏன்னா 18 வயசு ஆனாதான் ஓட்டு போடணுமா, இன்னும் எனக்கு 2-3 election ஆகும் போல அப்படின்னு அள்ளி விட்டுச்சு. அவ்வளவுதான், அவங்களும் பிச்சுக்கிட்டு ஓடிட்டாங்க. இன்னைக்கு மார்னிங் ஆபீஸ் வரப்போ ரொம்ப ஹாப்பியா வந்துச்சு. என்ன மகிழ்ச்சியா இருக்கே அப்படின்னு கேட்டேன். 36 முட்டைகளின் அட்டகாசங்கள் படத்துக்கு 2 financial இன்னைக்கு பணம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படியா, யார் இந்த 2 ஏமாந்த ஃபைனான்ஷியர்னு கேட்டேன். எங்கள் தாத்தா பையன் கிட்ட வாங்கிட்டேன், இன்னொரு ஃபைனான்ஷியர் என்னோட தாத்தா பொண்ணு அப்படின்னு சொல்லிச்சு. அப்பா கிட்ட வாங்கினதும் அம்மா கிட்ட வாங்கினதும் தான் இப்படி சொல்லிச்சு. எப்படி கொடுத்தாங்கன்னு கேட்டேன். அப்பா கிட்ட நீ தான் ப்ரொடியூசர்னு சொன்னேன், அம்மா கிட்ட நீ தான் தயாரிப்பாளர்னு சொன்னேன். அப்பாவுக்கு தெரியாம அம்மாவும், அம்மாவுக்கு தெரியாம அப்பாவும் பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிச்சு. நான் அட கடவுளே, அந்த படத்துல நீ தான் ஹீரோயின்னு சொன்னியா அப்படின்னு கேட்டேன். அது நோனோ, பணம் வாங்கும்போது ரிஸ்கான விஷயம் எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. என்ன ஒரு புத்திசாலித்தனம், எப்பவுமே இப்படிதான் ஏதாவது அலப்பறை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அடுத்த வாரம் வர வீடியோல நாம பார்க்க போறது 2-wheeler இல்லாம ஆட்டோல வந்து இறங்கிச்சு. தலைவரி கோலமா அழுதுகிட்டே வந்துச்சு. ஏன் இப்படி, என்னதான் ஆச்சுன்னு அடுத்த வார வீடியோல பாக்கலாம். அது வரைக்கும் இணைஞ்சிருங்க நம்ம மிராக்கிள்ஸ் டிவி கூட.